கண்ணுறங்கு வம்சத்துக்கு வெளிச்சமாக வந்த புள்ள கண்ணுறங்கு அக்கா குருவி எல்லாம் அல் நேரம் கண்ணுறங்கு நீ காணும் நல்ல காணா நினைவாகும் கண்ணுறங்கு அம்மா அம்மா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். கொடிக்குட்டி அப்பா எப்படி கண்டுபிடிச்ச? போ, உன் பீடி நாத்தமே எனக்கு பிடிக்காது. உனக்கு வெளிச்சம்னா என்னன்னு தெரியாதா? எனக்கு இருட்டுனாலே என்னன்னு தெரியாது. பிங்க் கலர்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், பிங்க் கலர்னா இந்த பாட்டு மாதிரி இருக்கும். இதயம் ஒரு கோயில் அதில் உதயம். இது என்னம்மா சத்தம்? இது பஸ்ஸியா? மாப்பிள, இது ஆம்புலன்ஸ் வண்டியா? இல்ல மாப்பிள, ஃபயர் வண்டி. முருகேசன்னு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வாட்டி பாத்துக்கவா? பாத்துக்கிறேன். ஹரிஹரன் எப்படி இருப்பாரு? ஒல்லியா, சகப்பா, மீச இல்லாமலா? ஐயோ, என்ன படிக்க விடுறீ? படிப்பு யாராவது, நீ ஜூனியர் ராஜா தான். அன்பு அசிய பெருமக்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உலகம் பிறப்புக்கு நாம் போட்டது இதெல்லாம் பெருமையா? முருகா, ஞானபுட்டிதா. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக. வீரன் என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதா? நட்பு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா? மாதகலா ஜோதி இளையராஜாவின் இசை வார்ப்பில் காத்திருந்து காத்திருந்து தமிழ் கொடி இளங்கோ, நான் ராஜு முருகன் பேசுறேன். விகடன் ரிப்போர்ட்டர், தமிழ கூட பார்க்க வந்தேன். நீ இப்ப எங்க இருக்க? ஆவடி ஸ்டேஷன்ல இருக்க சார். சொல்லுங்க சார். அங்கேயே இரு, வரேன். சரிங்க சார், வந்துறேன். நான் ராஜு முருகன், லிங்குசாமி சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஆனந்தவுடன் பத்திரிகையில 7 வருஷம் ரிப்போர்ட்டரா வேலை பார்த்திருக்கேன். ஒரு பத்திரிகைக்காரனா ஆட்டோக்காரர்ல இருந்து அப்துல் கலாம் வரைக்கும் எவ்வளவோ பேரை மீட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் மறக்கவே முடியாத மனுஷன் தமிழ். இப்படி திடுதுப்புன்னு காணாமல் போய் பிளாக் அண்ட் ஒயிட் போஸ்டரில் சிரிச்சிட்டு இருக்கிற இந்த தமிழுக்கு பின்னாடி நாம் யோசிக்கவே முடியாத கலரில் ஒரு காதல் இருக்குங்க. தமிழை நான் மீட் பண்ணது ஒரு February 14. காதலர் தினத்துக்காக சாமானிய மனுஷங்களோட காதல் கதைகள் பற்றி கட்டுரெழுதலாமல் சுற்றிட்டு இருந்தப்போ தான் நண்பர் மூலமாக போரூர் பக்கம் ஒரு திருவிழாவில் அவனை மீட் பண்ணேன். கண்ணாடி உடைஞ்சிட போகுது. பாக்க விகடன் ரிப்போர்ட் வந்திருக்காரா? அவனே சொல்லி தர வந்துட்டாரா? ஹலோ சார். ஹலோ சார். என்னையும் சுதந்திர கூடிய அட்டப்படத்தில் போனீங்கன்னா பேசலாம் சார், இல்லைனா கஷ்டம் சார். ஏன் சார், சூர்யா ஜோதிக்கான மட்டும்தான் அட்டப்படத்தில் போடுங்களா சார்? எங்களெல்லாம் போட மாட்டீங்களா சார்? சார் கிட்டக்க வாங்க சார். சொல்லுங்க தம்பி, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வாட்டி பார்த்துக்குவா சார். இவன் பார்வையே வேற சார். பார்த்துக்கலாம் சார்.
என்ன சார் நயின்னு இருக்கீங்க? ஒரு 55 கிலோ இருப்பீங்களா? நம்ம அண்ணன் மாதிரி டெய்லி 4-5 பீரை போடுங்க சார். பட்டும் தானா ஒரு உட்காந்து பேசலாம். ஓகே வா சீக்கிரம் சார், நம்ம அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். சொல்லுங்க தமிழ். சுதந்திர குடி என் இதயத்துல பூத்த பவளக்குடி சார். தூங்குடா தூங்குடா சார், இவங்களுக்குலாம் பொறாம சார். சுதந்திர குடி பேரே நல்லா இருக்கே தமிழ். ஆமா, அவங்கள முத முதல்ல நீங்க எங்க பாத்தீங்க? ஓ சாரி, அவங்க அவங்கள எங்க பார்த்தாங்க? நீங்க என்ன பாத்தீங்கல்ல சார், அதே மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்துல பாடிட்டு இருக்கும் போது பார்த்தாங்க சார். அந்த நான் கையில பிடிச்சே சார், லவ் இஸ் பிளைண்டிங் இல்ல சார், அது இவங்க தான் சார். ரத்தினமே முத்தம் வைக்கவா, அதுக்காக பட்டணம் போய் வக்கீல் வைக்கவா, அதுக்காக மந்தையில பந்தி வைக்கவா, ஓடிவா ஓட பக்கம் ஒதுங்கலாம் மெதுவாக. காத்தடிச்சா தாங்காதடி மல்லியப்பூ மாறாப்பு, கையிருக்கு காவலுக்கு வேணாமங்க வீராப்பு, அடி போடி புள்ள எல்லாம் டூப்பு. அந்த நிலாவத்தா நான் கையில புடிச்சே ஏரா சாத்திக்காக. கல்யாணம் தமிழே உட்காரு. சுதந்திரம், நான் சொன்னல்ல இவன் தான் தமிழ். இப்போ பார், நானே தலைவன் தான், ஜூனியர் இளையராஜா. உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு இளையராஜா வாய்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இது இளையராஜாக்கு தெரியுமா? தெரியாம பார்த்துங்க. ஆமாம் ஆமாம், யுவன் சங்கர் ராஜாவுக்கும் தெரியாம பார்த்துங்க. டேய் அடங்குங்கடா, இவன் என் ஃப்ரெண்டு, என் கூட காலேஜில் படிச்சுட்டு இருக்கா. சுதந்திர குடி. வந்தே மாதரம். வந்தே மாதரம். மிட்டாய் கொடுங்க, மிட்டாய் கொடுங்க. ஆமா மிட்டாய் கொடுங்க, மிட்டாய் கொடுங்க. குடிங்க மேடம், மிட்டாய் கொடுங்க. ஐயோ முக்கை ஆரம்பிச்சிட்டானுங்களா? அது என்னங்க பேரு சுந்தர குடினு? ஏன் திமுக குடி அதிமுக குடின்னு பேர் வச்சுக்க மாட்டீங்களா? நீங்க மட்டும் என்ன தமிழ்னு, ஹிந்தி இங்கிலீஷ் வச்சுக்க வேண்டியதானே? போடு மேடம் கலாச்சாங்களா? அடடா பயங்கரமா இருக்கடா. இது என்னடா புது ரிங் டோனா இருக்கு? சும்மா இரு குரங்கு. இந்த சங்கீதா பால்வாடி புள்ளைங்க எல்லாம் கூட கூடி திரியற சத்தன வந்து அப்படி வந்திருப்பாங்கடா. டேய் அது அவ அப்பா வாய்ஸ்ரா, அவர் ஞாபகமா அது மட்டும் தான் அவகிட்ட இருக்கு. சரி, சூத்த திண்டு போற ஐடியாவா இல்ல கிஃப்ட் கிஃப்ட் ஏதாவது வாங்கிருக்கீங்களா? என்ன இன்ன மாதிரி நினைச்சியா? நாங்க 7 பேர் காசு போட்டு எலக்ட்ரிக் குக்கர் வாங்கி வந்திருக்கோம். அழகு 7-1-8 நாம கஷ்டப்பட்டு காசு போட்டு கிஃப்ட் வாங்கிட்டு வருவோமா? இவர் ஓசியில வந்து போஸ் கொடுப்பாரா? பயப்புள்ள சங்கீதாவை கூப்பிடுற மாப்பிள. தமிழே உன்ன கிளம்பலையா நீ? சாப்பிட்டியா இல்லையா? இல்லண்ணே, சங்கீதா தான் கிஃப்ட் கொடுக்க அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிச்சுனே. என்னடா சங்கீதா கிங்கீதா என்ன, பொண்ணு மாப்பிளே கல்யாணம் முடிச்சு கிளம்பியாச்சு, யாருக்கு கிஃப்ட் கொடுக்க போற? கிளம்பி செல்லாம். போயிட்டாங்களா? கிஃப்ட நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டாலோட மாப்பிள. கலந்தாலோசனை
நாங்கெல்லாம் பத்திரிக்கை அடிச்ச பத்தாவது மாசத்துல நீ தாத்தாயா? வாங்க ஏன் மன்மத குஞ்சிகளா, உங்களுக்காக தாயா என் பொண்ணு வெயிட் பண்ற. அவளுக்கு நல்லா பழிச்சிரு சோப்பா மாப்பிள்ள பாத்துருக்கல, செம்ம சோப்புல. யோ ரவி சொல்லுங்கண்ணா, முருகரா பிள்ளையாரா? பாக்குறேண்ண, இது ரெண்டும் இல்லைண்ண வெங்கடாச்சலபதிண்ணா. ஓ அந்த தொழில் பேச்சோக்குற முருகேசன் சொல்லு தம்பில. திருவள்ளூர் ரூட்ல ஆங்கிரி படை வித்து அன்பு அம்பானி ஆயிடுவான் போல இருக்கு. சிறப்பு சரி, நமக்கு இந்தியாவே தள்ளாத கொஞ்சம் சைனாவையும் ஏத்து. முருகேசன்ன சொல்லுமா, ரெண்டு பாக்கெட் லாங் சைஸ் பென்சில் ரிட்டர்ன். முருகேசன்ன சரிமா, கணக்கு வச்சுக்கிட்டோ. தமிழ் என்ன தமிழ் நம்மளு, கிஃப்ட் கொடுக்க அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு தனியா விட்டு போயிட்டீங்களா? அதெல்லாம் தமிழ், சுதந்திர கொடிதான் கூப்பிட வேண்டான்னு சொல்லிச்சு, ஏன்னா அதுவும் தானே காசு போட்டிருக்கு. யாரு அந்த எண்ணெய் போடாத இரும்பு கதவு மாதிரி கிரீச்சு கிரீச்சுன்னு பேசுமே, அதுவா? அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி காட்டிராத. காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போதே ரெண்டு குடும்பத்துக்கு விளக்கேத்தணும்னு கிளம்புறேன். உன்னை ஈசன் ஏத்திட்டான், இன்னொன்னு தேடி போயிட்டு இருக்க. சரிண்ணே வரட்டுமா? ரொம்ப நன்றிண்ணே. வேலைப்பாரு வேலைப்பாரு, வியாபார நேரம். ஏய் ஜிலேக்கி, உன்னை பார்த்தா ஷேர் ஆட்டோ ஓடுற மாதிரியாடா இருக்கு. எம்எல்ஏ ஹாஸ்டல்ல விட்டு படம் பாக்குற ஊர்கார மாதிரி இருக்கு. ஏய் சேகர, உனக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தானடா. நெய் 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 இப்ப என்னடா துட்டு தான்ண்ணா. சேகர் தங்கச்சி இருக்கலண்ணா, கண்ணுறியாத பொண்ணு, டீச்சர் கூட படிக்கிறோமா. ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சா சுயில் தொடங்க லோன் கிடைக்கும்னு நான் பசங்க சொன்னானுங்கண்ணா, அதான் ஒன்றாண்ட கேட்கலான்னு. சுய தொழில்னா மல்லையாட்டிருந்து கிங் ஃபிஷர் வாங்கி நடத்த போறீங்களா? ட்ரௌசரு அப்போ ஏற்கனவே வாங்கினதெல்லாம். டேய் சேகர சொல்லண்ணா, உன் தங்கச்சி படிப்பு எப்போ முடியுது? நான் இந்த வருஷத்தில் முடியுதுண்ணா. அப்புறம் என்னடா, அதுக்கு கவர்மெண்ட்டில் டீச்சர் வேலை வாங்கிடுவோம், மாற்றுத்திறனாளி கோட்டாவில் ஒரு 3 லட்சம் பணம் ரெடி பண்ணு. 3 லட்சமா? பின்ன என்னடா, மற்றவங்களுக்குலாம் 4 லட்சம், நமக்கு தான் 3 லட்சம். உன் குடும்பத்தில் விளக்கேற்ற சொல்லி ஆண்டவன் சொல்கிறான், சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணு. புரிஞ்சுதா? ஓம் ஓம் நமச்சிவாயா. சரசு என்னம்மா லேண்ட்லைன்லேருந்து வர, வீட்டில் யாரும் இல்லையா? கவர்னர் வணக்கம் வணக்கம். யோ பிஎம்ஏ, 50 ரூபா பெட்டி, இன்னைக்கு வந்தாலும் நிமித்து பார்க்க வைக்கிறியா? இன்னைக்கு 50 ரூபா நமக்கு வரவே. என்ன மேடம்னு ஒண்ணு இல்ல தமிழ், 2 வருஷமா ஒரு ஐயரு ஒரே கம்பார்ட்மெண்ட்ல ஏறுவா போல, ஒரே சீட்ல உட்காருவா போல, ஒரே டிஃபன் பாக்ஸ்ல சாப்பிடுவா போல, பூவுமே வந்தா கூட நிமித்து பார்க்க மாட்டா போல. பல பேர் பெட்டி கட்டி லாஸ்ட் ஆயிட்டாருன்னா சொல்லுங்க. ஆமா நான் கூட டிவியில பார்த்தேன், நம்ம ஆட்கள ஆஸ்திரேலியால அடிக்கிறாளாமே. என்னது இது, லோகத்துல மனுஷாளுக்கு மனுஷாள் ஒரு ஈரம் வேண்டாமா, மனிதாபிமானம் வேண்டாமா? அது சரி, சிட்னில நம்ம குழந்தை பத்திரமா இருக்காளும்னு. ஓகே திம்பே, நான் அப்புறம் பேசுறேன். சிட்னில உன் குழந்தை எல்லாம் சட்னி தாண்டி. வெண்டக்கா வேவல வா, மணி பிளான் கூட நிமிச்சிடலாம்ப்பா, ஆனா இந்த மண்டில நிமிஷம் இல்ல. ரஜினி அரசியலுக்கு வந்தாலும் வருவாரு, இந்தியாவே ஊழலாம் மாத்திடலாம், ஆனா இவனை மட்டும் நிமித்தவே முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க.
எடுக்க போது சார். சரிங்க. இந்து காலேஜ் ஸ்டேஷன் வந்தா கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்றேன் சொல்றேன். தெரியல மாப்பிள. என்னடா கல்யாண மண்டபத்துல சங்கீதாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தைய பார்த்தமே, அவன் பேர் என்ன? அருணாகுடியா? அவ பேர் தேசிய குடிடா. குரலை கேட்டா அது மாதிரி இல்ல. ஆமாண்டா. என்ன பண்றேன்னு பாருடா. கமுக்கமா வாயா. யோ இந்த புள்ளைய ஒரு நாலு டேஷன் தள்ளி இருக்க முடியா. என்ன வச்சு சொல்றேன்ல. ஏய் பாவன அந்த பொண்ணு. இப்போ ஏய் வச்சிக்கோ. சொல்றேன்டா. கோ நீங்க எந்த கவுண்ட் பண்ணிக்கோ. நீங்க எந்த டேஷன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகே. சீக்கிரமா ஜெனரல் கமாண்ட் மேல போய் தேடுவோம். டியர் சாரன் மேடம், பல்லாண்டுகளுக்கு முன்பே பேர் வைக்காத நோய் தாக்கியதில் எனது இடது கால் மட்டும் சரியாக செயல்படாமல் போய்விட்டது. என்ன அமைதி ஆயிட்டான். அறுவை சிகிச்சை எங்கே ஆரம்பிச்சீங்களோ. கவர்னர் தமிழே. யோ என்னடா எங்கயா போய் தொலைஞ்ச? எங்கெல்லாம் போய் தேடுறது? ஒண்ணு நேத்து ஒரு பொண்ணு டேஷன் மாத்தி இறக்கி விட்டல. ஆமா அது ஒரு குரூப்போட வெறித்தனமா உன தேடி அலையுதியா? நீ சிக்கினாலும் என்னைய காட்டி கொடுத்துடாத. ஆள் காட்டி ஆயிடாத கவர்னர். அவளா ஒரு கிரிக்கச்சியா? குரலும் ஆளும் அதான் உன்னை வச்சு ஒரு கல்லு விட்டேன். எப்படி சொல்றல, அதெல்லாம் ஒரு கிரிக்கச்சியா? சிக்கிட்டே சிக்கிட்டே. கவர்னர் கவர்னர் தமிழே நெத்தியில் நடா காயம். ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்துட்டே. எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏறும் போது கிடைச்சிருச்சு. என்னடா சொல்ற? என்ன நினைச்சிட்டு அந்த மனுஷன் ரெண்டு ஒண்ணு பாத்து போலாம் தான் அப்படியே சொல்லுச்சு. இந்த தம்பியை நம்ம ட்ரூப்ல சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னியாமா? ஏன் இந்த தம்பியை பார்த்தா விஜய் மாதிரி இல்லையாக்கா? யாரு இவரு? விஜய். ஏய் விஜயோட சொந்தக்கார பையன் இருப்பான். அவன் பேர் என்னடா? விக்ராந்த். அவரை மாதிரி கூட இல்லையாடா இவரு. ஆமா ஆமா சந்திரபாபுன்னு பேரை வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய ஆள் பேரைய கெடுத்துட்டு அலையிற. எம்ஜிஆர் மட்டும் உயிரோட தெரியே. உனி ராமாவோட தோட்டத்தை வச்சு வெளுத்துப்பார். வெளுத்து வராபாரு. ஸ்ரீதேவின்னு சொன்ன அவ சீக்காளி மாதிரில இருக்கிறா. டா நானே சவனன் இருக்கேன். ஏன்டி ஏன் கோயில தேங்காய் உடைக்கிற? முடியலடா. தம்பி ஒரு பப்பா மச்சம் ஒண்ணு பண்ணுப்பா. கொஞ்சம் ஜகா வாங்கு, கொஞ்சம் ஜகா வாங்கு. ஒண்ணுதான் ஓ அப்ப எல்லாமே உங்களுக்கு தானா?
பா இல்லமேட்டு இவர் தான் பா இங்கே இல்லையே தளபதி. நோட் பண்ணிக்கிறேனே. ஆமாம் ஆமாம் சேர்த்துப்பையா சேர்த்துப்பேன். அவள் கொண்டு வந்தால உடனே சேர்த்துக்கிட்டேன். நான் கொண்டு வந்தால மட்டும் 3 மாசமாக டீ வாங்க விட்டுக்கிட்டு இருக்கேன். இந்தா செந்தில் வாராசா. ஐயோ அங்கே பாரியா வில்ல அஜித் நடந்து வர மாதிரியே வரான் பாரு. யார் இவர் அஜித்? என்னடாது தமிழனுக்கு வந்த தலைவலி. பாப்பா மச்சு ஒன்று பண்ணுப்பா. ஏய் நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது. ஐயோ கருப்புசாமி எது? ஓ அது எப்போ சேர்த்தாச்சுப்பா. எப்பா இல்லமேட்டு இவர் தான்ப்பா இங்கே அல்டிமேட்டு. இதையும் நோட் பண்ணிக்கிறேனே. தம்பி அண்ணா ஒரு விஷயம், உங்கள் ரெண்டு பேருக்கும் 35 ரூபா தான் சம்பளம். போங்க போங்க. ம் 35 ரூபாயா? இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கவங்கன்னு அர்த்தம்னே. அரசியல் வேணாம். எனக்கு வேணும். ஆண்டவோ எங்கே ஐயா? மஞ்சளாக்கு தேனிட்டு இருப்பான். கஷ்டப்படுற ஃபேமிலியா பர்ஃபார்மன்ஸ். ஆமாய்யா நினைச்சேன் விஜய் அஜித் உள்ள சேர்க்கும் போதே இதுல ஏதோ உள்குத்து இருக்குன்னு. கனகவள்ளி கமான் இன்சைட். இதையும் நோட் பண்ணிக்கவானே. இளையராஜா அடுத்தது உன் பாட்டு தான்டா. கீதத்தோடு வருதான் இளையராஜா. பெண் மனசு ஆழம் என்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும், அது யாருக்குத்தான் தெரியும். பெண் மனசு ஆழம் என்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும், அது யாருக்குத்தான் தெரியும். ஜூனியர் இளையராஜாவின் மனதை உருக்கும் இந்த பாடலை கேட்டு ₹1000 அன்பளிப்பு அளித்திருக்கிறார் புலிக்கலை கவா. அன்னாரது விருப்பத்திற்கிறங்க இந்த பாடல். Once more. ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்க்கோனி, ஆனா கேக்க வச்சது நம்ம இசைஞானி. என் லைஃப்ல இது மாதிரி ஒரு மேஜிக் ஷோ நான் கேட்டதே இல்லடா. ஐ மேட் அபௌட் யூ, ஐ கிரேஸ் அபௌட் யூ. ஒரு ஆம்பளை குரலுக்கு 1000 அன்பளிப்பு தட்டுவேன். என் இச்சில நான் பார்த்ததே இல்லடா. இந்த காவிய குயிலுக்கு இதெல்லாம் ஜுஜிவியா? ஒரு ஆள் வாங்கிக்கோ வாங்கிக்கோ. என்ன ஆம்பளைட்டுங்கண்ணா? அஜித் எம்ஜிக்கு எல்லாம் போயிடுச்சா? போயிடுச்சு போயிடுச்சு. நெத்தில அடிபட்டுருக்கு. பஸ்ல இருந்து உந்துட்டே. போன தடவை ட்ரெயின்ல இருந்து உந்தன்னு சொன்னா சுபேரன் எது போய்? இவன் ட்ரெயின்ல இருந்தும் உழுவல, பஸ்ல இருந்தும் உழுவல. ஒரு பொம்பளை புள்ள இவனை அடிச்சிருச்சுன்னு நீங்களே சொல்லுங்கண்ண. ஒரு வயசு வந்த ஆம்பளைய ஒரு பொம்பளை புள்ள கை நீட்டி அடிக்கலாமண்ணே? ஒரு வயசுக்கு வந்த ஆம்பளைய ஒரு பொம்பளை அடிக்கிறதா? ரொம்ப தப்பு. நினைக்கிற
ஒவ்வொரு ஆம்பளையும் வீட்டுக்கு வெளியில தான் புரட்சி தலைவர், வீட்டுக்குள்ள வந்தா நடிகை திலகம். ஆனா எது நடந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். இமேஜ் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இல்லையே, அரக்கோணரையில பாக்குற மாதிரி அந்த பொண்ணு இவனை அடிச்சுது, நான் இவனு தான் பாக்கல. அப்ப பாடம் புகட்டியே ஆகணும். கோயில யாரா அந்த பொண்ணு? தூங்கவா தூங்கவா தூங்கவா. விடுங்க, நானே பாத்துக்கிறேன். அலைக்கு இருக்குண்ண அவளுக்கு. வந்துட்டாடா. ஏ மாப்பிள்ள, அவ வந்துட்டாடா. அடடா, ஏலே கம்யூனிட்டி, ரெண்டே நாள்ல செருப்பு சத்த வரைக்கும் முடிச்சு வச்சிருக்கடா. தமிழ் தமிழ் இருக்கீங்களா? யாரு? உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும், வரீங்களா? ப்ளீஸ். என்னங்கடா அது, ரூட்டே மாறுது. தமிழ் உட்காருங்க, உட்காருங்க தமிழ் ப்ளீஸ். மேரியே, உமது ராஜ்யத்தில் இவரையும் சேர்த்துக் கொள்வீராக. இவர் ஒரு வழி தவறிய ஆட்டுக்குட்டி. நேற்று இவரது மனதில் நான் ஏதேனும் கோபங்களையோ வக்கிரங்களையோ விதைத்திருந்தால் தயவு செய்து அதை களைவீராக. அறியாமல் நான் காயம் செய்த தவறுக்கு மன்னிப்பீராக. மேரி, இந்த கேஸை இத்தோடு விற்று சங்கீத கேஸ் மாதிரி பனிஷ் பண்ணிடாத. தமிழ் காயம் எங்க? தமிழ் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். இந்தியாவோட பிரச்சனை ரெண்டு, அதுல ஒண்ணு பவர் கட்டு, இன்னொன்னு ஜனத்தொகை. ஒரு தொலைநோக்கு பார்வையோட பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அன்பர்களே, பவர் கட் ஆனவனு உங்க ஐம்பூடங்களை அடக்கி ஒரு எமர்ஜென்சி லைட்டை ஏத்திருக்க. நேத்து கூட நம்ம பிஎம் போன் பண்ணி ரொம்ப சங்கடப்பட்டாரு. அந்த பெரியவன் சார் வார்த்தைய யாரும் லைட்டா எடுத்துக்காம எல்லாரும் இந்த லைட்டை வாங்குங்க. தாமரைய பாத்துட்டு வர லேட் ஆயிடுச்சுடி. சுமதி வளர்மதி எல்லாம் வந்துட்டாளுங்களா? நேத்து பிராக்டிஸ் கிளாஸ்ல பசங்க பயங்கர சத்தம், அடங்கவே மாட்டேன்ட்டானுங்க. சார் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் அடங்குனானுங்க. ஆமா, மொத்த நொடியில தான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. மொத்த உலகமுமே அடடா சுத்த மறந்துருச்சே.
நெத்தி நடுவில் அலங்கரி சுத்துது, நெஞ்சு குழியிலக ஒளி கத்துது, தீக்கங்கில பால் சட்டிய போல் பொங்குறேனே. ஏ பொட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிருச்சு, ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்டு துள்ளி குதிச்சிருச்சு. எத்தனையோ மெட்டுகளில் இளைய ராஜா என்னை தொட்டது போல் தொட்டு விட்டாள் அழகு ரோஜா. பெத்தவளும் கட்டுகிற புடவை வாசம் அதை ஒத்ததுதான் பெண்ணவளின் புதிய நேசம். ஒத்தி வச்சா அந்த புள்ள குண்டு மல்லி நெஞ்சுக்குள்ள. வேற சொல்ல இல்ல நானும் சொல்ல, ஏ பொட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிருச்சு, ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்டு துள்ளி குதிச்சிருச்சு. சொற்களிலே வித்தகராம் கண்ணதாசன், அவள் தொட்டதனால் ஆகிவிட்டேன் வண்ணதாசன். முக்கணியில் சக்கரையாம் அவளின் பேச்சு, அது உள்ளத்திலே செய்திடுதே கொடுங்கோளாட்சி. இப்படி நான் இன்னும் சொல்ல சிந்தனையும் ஓடவில்லை. யாவும் அந்த புள்ள செஞ்சலில பொட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிருச்சு, ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்டு புள்ளி குதிச்சிருச்சு. என்னது என்னமோ இவன் புதுசா ரீடிங் தமிழ். நீ என்னைக்கு ரீடிங் வந்திருக்க? அதை நான் வக்கீலுக்கு படிக்கிற புக்கு. நாங்களாம் வக்கீலுக்கு படிக்க மாட்டோமா? இப்போ இருக்க கண்டிஷனுக்கு கண்டாக்டருக்கே படிப்பாண்டா. தேரா இங்கே உட்காருவோம்ப்பா. இந்த இடம் வேணாம் மேடம். போலாமா மேடம்? Legislative powers, state legislator, power to levy tax, of course. Hey, governing. State taxing statutes, respective amendments, of course.
ஏய் கவனி, ரெஜிஸ்டர் டிக்ளேர்ட் செட் ஆஃப் லெஸ். முதியோர் கல்வி ரொம்ப மும்மரமா நடந்துச்சு போல இருக்கு. விருப்ப தரா சங்கீதா உன் ஃப்ரெண்ட் எங்க? நாளைக்கு மார்னிங் அந்த ரெண்டு சாப்டர் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துறேன் சுதந்திரம். சாரி உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற இந்த வினோத். ஏ கூல், எனி டைம். பை தி வே இந்த பிங்க் சுடி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சுதந்திரம். தேங்க்ஸ். பிங்க் கலர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சங்கீதா யார் அது? வினோத் தெரியாதா? சுதந்திர குடியோட ரீடர்ரா. சூப்பர் பையன் தெரியுமா? டே மாப்ள. ஆ? சூப்பரா இருக்காங்க. ஐ ஆல்வேஸ் என்கரேஜ் தி பீப்பிள் இன் எர்லி மார்னிங். டைரக்ட் கேட் மாப்ள. உன் இடத்துக்கு பங்க வர வாய்ப்பே இல்ல. நல்லா பார்த்து சொல்றா. ஓகே. மொக்க பேச மாப்ள. வாங்க சுதந்திரம், உங்களை டிராப் பண்ணிடுறேன். நீங்க போங்க வினோத். நான் அண்ணன பார்க்கணும். சங்கீதா இருக்கா? டேக் கேர் அண்ணா. நான் கிளம்புறேண்ணா. நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம்ண்ணா. பை. சங்கீதா போலாமா? போலாண்டி. மாப்ள அண்ணனாம்டா. அழகு. அப்போ அவன் உனக்கு மச்சான். அழகோ அழகு. அடடா, அப்போ உன் ஆளை டிராப் பண்ண நாம லேடிஸ் ஹாஸ்டல் போறோம். நாம இல்ல நானு. போடாடே. இந்த ரோட்ல தான் எங்க அண்ணன் ஏடிஎம்ல வர்க் பண்றான். புக்ஸ் வாங்க பணம் வாங்கிட்டு தான் ஹாஸ்டலுக்கு போகணும். நீங்க வேணா கிளம்புங்க தமிழ். இல்ல நானும் பெரம்பூர் தான் போறேன். இன்னைக்கு மாட்டின் ஐயா வீட்ல கூட்டு பிரார்த்தனை. ரீடிங், பிரேயர் ரொம்ப நல்லவனாயிட்டியடா தமிழ். இருங்க வந்துடுறேன். சரிடி வெயிட் பண்றோம். அண்ணே 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 அண்ணே. அண்ணன் எங்க? அண்ணன் இன்னும் வரலையம்மா. ஃபோன் வேணா பண்ணி பாறேன். சரிண்ணே. சரிம்மா. ஏங்க ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம் இல்லைங்க? இல்லை, எங்க அண்ணன் அங்கதான் இருக்கான். என்னங்க? எங்க அண்ணி வைக்கிற கருவாட்டு குழம்பு எனக்கு தெரியாதா? ஏங்க அப்புறம் எப்படிங்க புக் வாங்குவீங்க? நான் ஒண்ணா பணம் தட்டுமா? உங்ககிட்ட பணம் கேட்டேனா? என்ன பாவம் பாக்குறியா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சங்கீதா வாடி. ஏய் லூசாடி நீ. அவ என்ன கேட்டானு இப்படி பேசுற? ஏன் எப்ப பார்த்தாலும் அவனை ஹர்ட் பண்ணிட்டே இருக்க? பாவம் அவன் அங்கேயே நின்ட்டான் பாரு. நான் யார்கிட்டயும் ஹெல்ப் எல்லாம் கேட்க மாட்டேன். நாளைக்கு இதே டைமுக்கு திருப்பி தந்துருவேன். வாங்கிக்கிறதா இருந்தா கொடுங்க. ஏங்க நான் மட்டும் ஓசிலியாங்க தரேன்னு சொன்னேன். இது ஆபரத்துக்கு வச்சிருந்த காசுங்க. பாத்தீங்களா, உங்க அப்பாவே சம்மதம் சொல்லிட்டாரு. சும்மா இரு.
காவி மீன்லாம் எங்க உள்ளக்குது? ஐயோ புதுசா கார் வாங்கியிருக்கேன். வெரி குட், இதனாச்சும் சிங்கிளாண்ட்ல வச்சுக்கோ. போயிட்டு பிங்க் கலர் கார் கட்ட போய் தெரியலையா? காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட, காத்தாட நெஞ்சு கூத்தாட, துடிக்குது ரோசானாத்து ஜிஞ்சிங் ஜிஞ்சிங், தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து. காவிய காதலரா, தமிழ் சுதந்திர குடி, வாட்டிய காம்பினேஷன், நரம் தெரியாது முகம் தெரியாது, எப்பிரா கிரேட் ராணி. காரை பார்த்தும் மாரை பார்த்தும் காதல் வர காலத்துல வள்ளி ஒரு மனசு. குயிலி, எப்பிரா அந்த பொண்ணு மேல லவ் வந்துச்சு உனக்கு? அஞ்சாவது வரைக்கும் ஸ்கூல்ல படிச்சேன்ல, அங்க ரோசி சிஸ்டர்னு ஒரு டீச்சர்னே, அப்படியே அம்மா மாதிரி. குடிக்கு அப்படியே ரோசி சிஸ்டர் குரல்னே வாசம்னே. சூப்பர் சிஷியா, இன்னைக்கு தான்டா குரு மனசுல பாலா வாத்துக்கிற. யோ குபேரா, நீ தான் பொண்ணுங்க விஷயத்துல கிங் ஆச்ச, நம்ம காவியத்துக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கறது. ஸ்டாப், ஃபர்ஸ்டே ஆம்லெட் எத்தனை? ஆமா அவங்களே அவர் சொல்ற தப்பு நினைச்சுக்க போறாங்கயா. ஐயோ இந்த ஃபஸ்ட்டு கேட்ட ஆம்பளை தானே சொன்னேன், ரெண்டாவது பற்றி மீன் குழம்பு தூவினது வைக்குது. அதான் மை சீக்ரெட் ஆஃப் மை சக்ஸஸ். பொம்பளைக்குள்ளே போட்டியை உண்டாக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நாம் வாழ முடியும். யோ காவிய காதலுக்கு டிப்ஸ் கொடுன்னா கலிஜி காதலுக்கு சொல்கிற. தமிழ், நீ மொதல் போய் அந்த பிள்ளைகிட்ட லவ்வை சொல், அது முக்கியம். அதான் முக்கியம், மற்றது நாங்கள் பார்த்துக்குறோம். அது புஸ்கு புஸ்குன்னு கோவப்படுதுனே, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலண்ணே. கோவம் இருக்கிற இடத்துல தான்டா குணம் இருக்கும். போடா போய் சொல்றா போடா. அது எல்லாத்தையுமே சீடியில் தானே போட்டு கேட்டு படிக்குது, அதனால தான் சொன்னேன். ஓன் காதலையும் சீடியில் பேசி ரெக்கார்டு பண்ணி கொடுத்துட்றா கேட்டு கட்டுன்னு கேட்க மாட்டேங்கிறானே. சூப்பரா, ஃபஸ்ட்டு 90 போடுறோம், 90 கேசட்டை போடுறோம், கவித்துவமாக பேசி காதலை கன்ஃபார்ம் பண்ணுறோம். விழி இல்லா உனக்கு ஒலியாவேன், தமிழ் மொழியாவேன். உனக்கு காய்ச்சல் என்றால் நான் கழியாவேன். யதார்த்தமா எழுதுங்கடா, நடக்க அதை விடுறீங்க. யதார்த்தம் தானே? நீ வானம்னா நான் லவ் பேர்ட், நீ டீச்சர்னா நான் பிளாக் போர்ட். இது எப்படி இருக்கு? அழகு. இதையும் கூட சேர்த்துக்கலாம். கொடி இப்படி கூப்பிடலாம்ல? அழகு, கூப்பிடு கூப்பிடு. மாப்பிளா, இதை நீயே எழுதின மாதிரி கரெக்டா கோர்த்துப்படி. தருமி மாதிரி மண்டபத்தில் எழுதி வாங்கிட்டு போய் காதல் கவிதை படிக்கிறதே உங்களுக்கெல்லாம் புழப்பாக போச்சுடா. சொல்ல சொல்ல. விழி இல்லாத உனக்கு ஒளியாவே, தமிழ் மொழியாவே. ஹலோ சங்கீதா, நாங்கள் வந்துட்டோம். சங்கீதா இங்கே இருக்க வா தமிழ். இங்கே தான் இருக்கியா? என்னடா திடீர்னு காலேஜ் பக்கம், தங்கமணி பக்கம் வா. தங்கமணியும் பார்க்க வரல, வெங்கலமணியும் பார்க்க வரல, பிள்ளைங்கெல்லாம் ஒழுங்காக படிக்கிறீங்களான்னு இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கோம். பறக்கும் படை. வா தமிழ், உட்காரு. நம்மளெல்லாம் உட்கார சொல்ல மாட்டீங்களோ? எங்கே வேணாலும் நமக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. பால்வாடி இங்கே தான் இருக்கோ. இது கொடி பேக்கு தானே? ஆமா தமிழ். எங்க அது? அது ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போயிருக்கு, இப்போ வந்துடும். சரி
அடி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டியா அடி? இன்னைக்கு பண்ண முடியாதுன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். வினோதுக்கு தாண்டி தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதுதானே? இல்லடி, நான் பேசலாம்னு தான் நினைச்சேன். அவரே பேசிட்டாரு. எப்பவுமே இப்படிதான். நான் நினைப்பேன் அவர் பேசிடுவாரு. என்னவா இப்ப வரேன்னாரு. என்னை வெளியில கூட்டிட்டு போறாராம். ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னாரு. ஓஹோ, ஏ கொடி, இன்னைக்காவது உன் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்லிடுறீ. ஏ, எனக்கு எல்லாம் தெரியும்டி. இங்க பாரு, வினோத் உனக்கு கரெக்டான ஆளுடி. அவருக்கும் உன் மேல ஒரு நினப்பு இருக்கு. நாங்க பாத்துட்டு தானே இருக்கோம். ஏ சும்மாரு. என்ன சும்மாரு? இன்னைக்கு அந்த ஆளு சொல்றாரான்னு பாரு, இல்லன்னா நீயே சொல்ற. போடி, இவ ஒருத்தி. நீ எல்லாம் ரொம்ப லக்கிடி. வண்டி வந்துடுச்சு. ஹாய் சுதந்திரம். ஹலோ, ஷல் வி மூவ்? ஹாய் சங்கீதா, ஹவ் ஆர் யூ? ஃபைன் ஃபைன். பாத்து கூட்டி போங்க. ஓகே. ஏ கொடி, ஆல் தி பெஸ்ட். எஸ், பேக் பேக். யா, தேங்க் யூ. பாய் சங்கீதா. பாய் பாய். பாய் गाइस. அதே சொல்ல மறந்துட்டேன்டா. நல்ல வேளை அவள்ட்ட நீங்க சொல்லல, இல்லனா அன்னைக்கு மாதிரி மூஞ்சலே அடிச்சிருப்பா. ஏய், இவ அவளை சீரியஸா லவ் பண்றா சங்கீதா. தமிழ், 10 வருஷமா எனக்கு ஃப்ரெண்ட். லைஃப்ல அவளுக்கு ரெண்டே ரெண்டு ஆசை தான். ஒன்னு டீச்சர் ஆகணும், அப்புறம் கண்ணு தெரிஞ்ச பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். வினோத் மேல அவளுக்கு ஒரு நினைப்பு இருக்கு. நீ அதெல்லாம் விட்டுரு தமிழ். சரிடா. அதுக்கு வினோத் தான் கரெக்ட் சங்கீதா. அது படிப்புக்கும் வேலைக்கும் நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி நாளும் தெரிஞ்ச மனுஷனா கொடிக்கு எவ்வளவு நல்லது. கரெக்டு தான். அது வந்துச்சுன்னா கேக்கிறது முன்னாடி அந்த சிடி கேசட் மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துடுனே. சரிடா, தேங்க்ஸ். என்ன தடவரா? சாரிடா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா. சாரி மோ. நான் போறேன். அண்ணனடா. டேய் மழடா. மழடா. டேய் மழை வருது, வாங்கடா. டேய் வாங்கடா. ஏய் மழை பெய்யுதுடா, வாடா. வாடாங்கற. ஹலோ ஹலோ. அன்னைக்கு ஃபோன் வந்துச்சுல்ல, ஊர்ல அம்மா செத்து போச்சு சார். எனக்குன்னு இருந்த ஒரே சொன்னா தான் கொடியோட காதலும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அம்மாவும் செத்து போச்சு. பொசுக்குன்னு அனாதி ஆயிட்ட மாதிரி இருந்தது சார். முன்னாடி அந்த மாதிரி தோணுனதே இல்லை. கடைசியா ஒரு தடவை முகத்தை பாக்குறவங்களா பாத்துங்க. கடைசியா முகத்தை பாக்குறவங்களா பாத்துங்க. கடைசியா ஒரு தடவை முகத்தை பாக்குறவங்களா பாத்துங்க. ஊர்லேருந்து 1.5 மாதம் கழிச்சு தான் சார் சென்னைக்கு வந்தேன். அப்போ தான் வினோத் ஃபோன் பண்ணார். தமிழ், வினோத் பேசுகிறேன். வணக்கம் சார். வர வெள்ளிக்கிழமை எனக்கு மேரேஜ் தமிழ். வாழ்த்துக்கள் சார். ரிசப்ஷனில் உங்கள் ஆர்கெஸ்ட்ரா தான். சுதந்திரக்குடி தான் இந்த ஐடியாவை சொல்லி உங்கள் நம்பரை கொடுத்துச்சு. நம்ம ஃபங்க்ஷன் சார். தான் சுதந்திரக்குடியே சொல்லிடுச்சே சார். கண்டிப்பாக வந்துடுவோம் சார்.
தேங்க்ஸ் தமிழ், லெட்ஸ் சே. தேங்க்ஸ் சார். கார்த்திகை அதுவுமா காதலிக்கு கல்யாணம் வந்து நிக்கிறியாடா? நாங்க தான் மோகனிட்ஸ் கேட்டு வீணா போயிட்டோம். அடுத்த தலைமுறை அப்படியே இருக்கீங்களாடா. சொல்றா, ஏதாவது பிரச்சனையா? பொண்ணு திக்கிடுவோமா? அதெல்லாம் ஒண்ணு வேணானே. அந்த புள்ள ஆசைப்பட்ட மாதிரி அதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைச்சிட்டாரு. நல்ல விஷயம் தானே, அது சந்தோஷமா இருக்கட்டும். காவிய மாதிரி நினைச்சனடா. விரா விரா, காதலிக்குது ஆண்மை, காதலை தொகுறது பேராண்மை. அதுவும் காதலி கல்யாணத்திலேயே பாடுறண்ணா. ஜித்துதான்டா நீ. காதல் கண்மணியே, கல்யாணமா கல்யாணம், காதல் கண்மணிக்கு கல்யாணம். கல்யாணமா கல்யாணம், காதலி பொண்ணுக்கு கல்யாணம். உன்னா சிரிச்சு மையா பழகி கண்ணால் பேசி காத்து கிடந்து ஒருவர் மடியில் ஒருவர் சரிந்து உறங்கிடாமல் கனவும் கண்டு கடைசி வரைக்கும் வருவதாக கதையும் விட்டாளே. இன்று அதனை எல்லாம் மறந்து விட்டு பறந்தும் விட்டாளே. கல்யாணமா கல்யாணம், காதல் கண்மணிக்கு கல்யாணம். கல்யாணமா கல்யாணம், காதலி பொண்ணுக்கு கல்யாணம். சேலம் அடிச்சு கட்டி குங்கும பொட்ட நெத்தியில் வச்சு மணவரையில் அவ இருப்பா மகாராணியா. அவளை காதலிச்சவன் கலங்கிணிப்பா பூராணியா. கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், செட்டி மேல காது பொழக்க நாத சொரம் ஓங்கி ஒழிக்க கச்சேரிய ரசிச்சிருப்பா ஊர் முன்னால. அவளை காதலிச்சவன் இல்லாம கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். அவளை காதலிச்சவன் மனசுக்குள்ள குண்டு வெடிக்கத்தான். மங்கள தாளி கழுத்தில் ஆட மந்திர வார்த்தை ஐயரு ஓத காரில் ஏறி போயிடுவா புகுந்த வீட்டுக்கு. அவளை காதலிச்சவன் வந்துடுவானே நடு ரோட்டுக்கு. கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், காதல் கண்மணியே. கல்யாணமா கல்யாணம், காதல் கண்மணிக்கு கல்யாணம். அஜித் எப்பவுமே போடுவேன்.
சம்பளத்துல கை வைக்க போற. ரெண்டு பேரும் இங்கதான் இருக்காங்க. சுந்தரகுடி தமிழ் வா தமிழ். ஏய் சங்கீதா, இங்க என்ன பண்ற? மணமகள் அறையில தானே இருப்பான்னு நினைச்சேன். மணப்பெண் தோழி நீ தானே? கொடி, முகூர்த்தத்துக்கு பிங்க் கலர் பட்டு போடுறது தானே எங்களுக்கு தெரியும்ல. ஏய் சங்கீதா, என்னடா சொல்லு. இது வரைக்கும் எந்த கல்யாணத்துக்கும் நாங்க கிஃப்ட் வாங்கினதே கிடையாது. முத முறை மாப்பிள, இந்த தேங்க்ஸ் கார்டை படிச்சு காமி. குரா குடு குடு. புன்னகைப்பூ எங்களின் இளவரசி, அன்பு வசந்தம், அறிவுச்சூடர், இதய வீணை, தோழி சுந்தர குடிக்கும், தோழர் வினோத்துக்கும் நடக்கும் திருமணத்திற்கு வருகிறந்து வாழ்த்திய அன்பு நெஞ்சங்களுக்கு இதயம் கணித நன்றி. நன்றி நண்பர்கள் தமிழ் இளங்கோ. எப்படி சங்கீதா சூப்பர்ல சொல்றல்ல, நிறுத்துங்கடா. என்னடா இதெல்லாம் சுதந்திரம். சங்கீதா வாங்க வாங்க. வினோத் சார். ஹாய் தமிழ், வாங்க. வாங்க மாப்பிள சார், பழைய டயலாக் தான் ஆனா ஒருத்து சார். இல்லையா டேய் லூசாடா நீ, அறிவில்ல யார் சொல்லுது உங்களுக்கு கல்யாணம்னு? நல்ல வேலை இப்பவே தெரிஞ்சிச்சு. ஏன் என்னாச்சு? வினோத் ஹாய். ஹாய், ஹலோ. உட்காருங்க உட்காருங்க. தேங்க்ஸ். சுதந்திரம், இதான் மாலினி, மை உட் பி. நாளைக்கு எங்களுக்கு என்கேஜ்மெண்ட், அதான் சர்ப்ரைஸ். என்ன இவ்வளோ என்ன மாதிரி தான் சர்வீஸ் மைண்ட். எங்கள் ரெண்டு பேருக்கும் எப்படி லவ் வந்தது தெரியுமா? அண்ணா ஹசாரே ஒன்றா வர்றதுல தான் மீட் பண்ணோம். டிஷர்ட் எல்லாம் கூட இவன் தான் பிரிண்ட் பண்ணி கொடுத்தான். ஹே என்னப்பா பப்ளிசிட்டிப்பா, காலிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா உனக்கு ஏதோ தரணும்னு சொல்லிட்டு. கை கொடுங்க. என்னது அவளோட ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கா? யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது, வாஷிங் போட்டு அயன் பண்ணி நீட்டா இருக்கு. இல்ல இதெல்லாம் வேணாம், வச்சுக்கோங்க. கீப் இட் சுதந்திரம். வேணாம் வச்சுக்கோங்கப்பா. சாப்பிடுங்க. என்னையும் வினோத்தையும் சேர்த்ததே இந்த சர்வீஸ் மைண்ட் தான். இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் நிறைய லைக் வரப்போகுது. என்னாச்சு சுதந்திரம், என்னாச்சு? இல்லை அசிக்கல. சாப்பிடுங்க. இல்லை வேணாம் அசிக்கல. வாட்? இல்லை வேணாம், நான் கிளம்புறேன். வாட் ஹேப்பன்? கொஞ்சமா சாப்பிடுங்க. பரவாயில்ல சாப்பிட்டு. சுதந்திரம் நில்லுங்க. வாட் ஹேப்பன்? இல்ல எனக்கு வயிறு வலிக்குது, கொஞ்சம் வெளியே விட்டுறீங்களா? ஓகே, ஐல் டேக் தி கீ. நீயும் நானும் போவது காதலில் பாதையில்
சாந்திரா சாந்திரா இங்க இங்க என்ன வர திருலாம்ல அதான் சேகர் உன்னை போய் கூட்டி வர சொல்லிச்சு. அவ அவ பன்னெண்டுல பக்குவம் ஆயிராளுங்க, 21 வரைக்கும் எவ வெயிட் பண்றான். சாந்திரா மலையாளத்தான் கடை, கேக்கு சூப்பரா இருக்கும், வாங்கிட்டு வரட்டா? இரு வாங்கிட்டு வரேன். நாலு கேக்கு பார்சல். சாந்திரா சாந்திரா கேக்கு. அட்டி சொல்றது கொஞ்சம் கேளா. நீ கூட பார்த்தல ஜிலாக்கி சுந்தரகுடி கூட்டின்னு வந்த நம்ம டக்கரன்னு சொல்லிக்கிறாரு, ஒரு 3 நெல் ரெடி பண்ணா சுந்தரகுடிக்கு கவர்மெண்ட்ல டீச்சர் வேலை வாங்கிடலான்னு. எல்லனா எல்லனா லட்சம், உனக்கு அது கூட தெரியாதா? ஆமா, இந்த லட்சத்துல எந்த லட்சத்தை பார்த்தேன் நான்? எல்லாம் இனிமே பார்க்கலாம். சுந்தரகுடி மட்டும் வேலை கஷ்டிச்சுன்னு வச்சுக்க, எடுத்து எடுப்புல மாசம் 20,000-25,000 கிடைக்கும் தெரியுமா உனக்கு? அது கூட ஜிலாக்கி தான் 3 லட்சம் ரூபா ரெடி பண்றான். இப்படி ஒருத்த எங்க கிடைப்பான் சொல்லு இந்த காலத்துல? நான் எல்லாம் ஒரு கால்குலேஷன் ஒருத்தான் பண்ணுகிறேன், நீ தான் புரிஞ்சுக்காம கும்பலில் வச்சு என்னை கலாய்க்கிற. கோபம் வந்த கத்தியில் கூட குத்திருக்கு லோரியா, அவசரப்பட்டுலாம் வார்த்தை விடாத. நான் என்ன நம்ம குடும்பத்துக்கோசரம் ஒழிக்காமல் இருக்கிறேன் சொல்லு பாப்பா. நீ கொஞ்சம் கிட்டாய சும்மா இருயா, வயிற்றுல இருக்கிறது பத்தாதா? பெசாமல் இரு, இப்போ வந்து கொஞ்சம் அன்னைக்கு ஸ்டேஷன்ல கொடி வழக்கம் போல இல்ல சார், படிக்கட்டுல அது காலடி சத்தம் திடீர்னு நின்றுச்சு. எனக்கு என்ன ஆச்சுனே தெரியல, அது கைய புடிச்சு கொண்டு போய் மேல விட்டேன் சார். என்ன நினைக்குமோ பயந்துகிட்டே இருந்தேன் சார். ஆனா இடி இல்லாத உனக்கு ஒளியாவே தமிழ் ஒளியாவே கொடி இப்படி கூப்பிடலாம் தானே? எனக்கு என்னவோ இந்த ரோமியோ ஜூலியட் அம்பிகாபதி அமராவதி இவங்க எல்லாம் போன ஜென்மத்துல நாம தானோன்னு ஒரு ஐயப்பாடு. நீ வானன்னா நான் லவ் பேர்ட், நீ டீச்சர்னா நான் பிளாக் போர்ட். ஏ சம கவிதடி, இந்த சீடியை நீ கேட்கறதுக்கு முன்னாடியே எடுத்து தந்துருன்னு சொன்னான் தமிழ். என்னவோ தெரியல, நீ கேட்கணும்னு தோணுச்சு. ஒருத்தர் நம்மளை லவ் பண்றது நமக்கு தெரியாமலே போயிடக்கூடாதுரி. அப்புறம் எனக்காவது ஒரு நாள் தெரிஞ்சா வலிக்கும் பாரு. உனக்கும் வினோத்துக்கும் கல்யாணம் நினச்சிக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக வந்து நின்னால. சர்வீஸ் மைண்ட்ல இருந்து இந்த மாதிரி லவ்லாம் வராதடி. போடி பஸ்ல போனாலே தேய்ச்சிக்கிட்டு உரசி உரசி பாக்குற ஜென்மங்க. கண்ணு இருக்கிறாம்பல எங்கனாலும் இருக்கான், மனசு இருக்கிறாம்பல எல்லா இடத்துலயுமா இருக்கான்.
பாத்தீங்களா, உங்க அப்பாவே சம்மதம் சொல்லிட்டாரு. சங்கீதா என்னடி என் வாட்ச காணோம், நல்லா பாரு. இப்பதான் பாத்துட்டு வச்ச, எங்க வச்ச? அங்கதான் இருக்கும், நல்லா தேடி பாரு. நல்லா பாரு குடி, டேய் குடி நில்றி. மழை வருது. சங்கீதா இல்லங்க, தமிழ். தெரியும். கல்யாணம் பண்ணிக்கலாமா? இதான் சார் எங்க லவ் ஸ்டோரி. இன்னும் 2 மாசத்துல கொடிக்கு படிப்பு முடிஞ்சிடும் சார், அதுக்கப்புறம் கல்யாணம் தான் சார். பத்திரிக்கை வைப்போம், கண்டிப்பா கிப்டோட வந்துருங்க. ஒரு காரும் டிரைவரும் வாங்கி தாங்களே, அப்படியே ஜாலியா அனிமன் போவோம்ல. அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா போனதான் பார்த்தேன். 4 நாள் கழிச்சு தமிழ் எனக்கு போன் பண்ணான். அந்த கட்டுரையை போட்டுறாதீங்க சார், கொடி வீட்டுல தெரிஞ்சா பிரச்சனை ஆகிரும், அது படிப்பு முடியற வரைக்கும் தெரிய வேணாம்னு நினைக்குதுன்னு சொன்னான். நானும் அந்த கட்டுரையை போடாமலே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பத்திரிக்கையை விட்டுட்டு நான் சினிமாவுக்கு போயிட்டேன். அவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ சந்தோஷமாக இருப்பாங்கன்னு தான் நினச்சேன். அவனை இப்படி போஸ்டரில் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. Yeah.
என்னாச்சு தமிழ், எங்க போன நீ? அந்த புள்ள போனல இருந்து ஒரு மாதிரியா இருக்கான் சார். அவன் நினைப்பாவே தெரியறான். எங்கேயாவது போயிடுறான் சார். ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் போய் நின்னுக்கிறான். பைத்தியக்கார கம்யூனிட்டி, பிரச்சனை இல்லை மாட்டிக்கிறான் சார். இன்னைக்கு கூட பாருங்க, அந்த புள்ள மாதிரியே இன்னொரு புள்ள செண்டு போட்டு வந்துச்சு. அந்த புள்ள நினைச்சுக்கிட்டு கையை பிடிச்சி எடுத்து விட்டான். காட்டு போயிடுவோம் சார், அடிச்சு விட்டானுவோம். எவ்வளவு தொடுத்தும் கேட்கல சார். சுதந்திர கொடி எங்க தமிழ்? எங்க போய் தொலைஞ்ச? நீ தானே என்ட்ரன்ஸ்ல நிக்க சொன்ன. அங்கதான் நின்னோம். என்ட்ரன்ஸ்னா மூணு இருக்கு. லவ் பண்ற நேரத்துல இந்த மாதிரி தேடி டைம் வேஸ்ட் பண்ண முடியுமா சொல்லு. இங்க பாரு கொடி, இது அஞ்சாம் நம்பர் பிளாட்ஃபார்ம். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சாம் நம்பர் பிளாட்ஃபாரத்துல அஞ்சாவது படிக்கட்டு. இதுமாரி இதுதான் நம்ம மீட்டிங் பாயிண்ட். இங்க நான் முதல்ல வந்தா நான் இந்த மாதிரி ஸ்டிக்க தட்டிட்டு நிப்பேன். நீ முதல்ல வந்தா நீ இதே மாதிரி ஸ்டிக்க தட்டி நிக்கணும். புரிஞ்சுதா? எப்படி அடடா, இதுதான் காதல் படிக்கட்டுகளாடா. தமிழ், நீ என் செருப்பு சத்தத்தை கூட கண்டுபிடிச்சிடுறடா. நான் வந்தாலே உனக்கு தெரிஞ்சிடுது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறேன், என்னால முடியலப்பா. இரு, உனக்கு ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது? இந்தா. இனிமே நீ இந்த பர்ஃபியூம் தான் போட்டு வரணும். ஆசத்தை விட இது கம்மிதான். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் கிளம்புறேன். மா வரைஞ்சிட்டியாமா? சங்கீதா போலாமா? ஏய் டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? ஓஹோ, இன்ஜின் டிரைவருக்கு வெயிட் பண்ணுதா? ஏய் கொஞ்ச நேரம் இருடி, இவ இவ ஆளுக்கு வெயிட் பண்றா. ஒரு முக்கியமான விஷயம், வெயிட் பார்த்தேன், 58 kg. கார்ட்ல என்ன வந்துச்சு தெரியுமா? நினைச்ச காரியம் கை கூடுமா? என்னது 58 kg? எனக்கு ஓகே தான், நான் 48 kg. உன்ன தமிழ் ஓட்டிட்டு இருக்கிறதா சொன்னானுவா? அதனாலதான் நானே லைனுக்கு வரல. நான் கொஞ்சம் யோசிக்கணும். நான் தான் வேணும்னா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஹலோ. ஓகே. டே நில்லு, நீ நினைச்சு யார்கிட்டயோ பேசிட்டேன். லூசு, வெயிட் பார்த்தேன், 58 kg. கார்ட்ல என்ன வந்துச்சு தெரியுமா? அங்கே இருக்க நீயா? ஏய் நீ பி அங்கே இருக்க நீ தானே? பிஎஸ் சாரா வேணுவா சொல்லு. ஏய் ஏய் ஒன்னத்தான்.
நீ மட்டும் போடல உனக்கு பரவாயில்லடா, ஒரு கம்யூனிட்டி என் நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கு, இன்னொருத்தி நம்பரே மாத்திட்டு ஓட்டா. மொபைல கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி லவ் பண்ணவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்டா. ஐயோ, நான் வரல விளையாட்டுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. நா இவனியோ சேர்த்துக்கங்க. இது யாருன்னு நம்ம நமிதா மாதிரியே இருக்கு. டேய் சோனியாடா மாப்ள, எல்லா இதனுக்கும் ஒரே வத்துதாடா டப்பிங் பேசுறா. அவ யாருந்தாடா தெரியல. நமிதா யாரு, சோனியா யாரு, நமக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்க. மாப்ள, இதை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்டா. பாரு. அண்ணே, இப்போ என்னென்ன பண்ணுறான்? பைப்பு மேலே ஏறி அவன் லவரை பார்க்க போகிறான்டா. அதுக்கு படிக்கேறி தானே போனோம். பைப்பு ஏறி என்னென்ன பண்ணுறான்? டேய், கிறுக்குத்தனமான சாகசங்கள் தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்காக இவ்வளோ பண்ணுறானே சொல்லிட்டு நம்ம விட்டு போக மாட்டாளுவோ. இந்த மேஞ்சான ரொம்ப லேட்டாக புரிஞ்சதாக தான்டா. இந்த சேல்ஸ்மேன் இன்னும் சேல்ஸ் ஆகாமலே இருக்கேன். All girls are unpredictable mammals, you know. வாங்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றேன் பாரு, படத்தை பாரு. Your husband. புருஷன்டி. ஏ லூசு, எப்படிடா? சென்ட் அடிக்கல, நீ தானே திட்டின. ஃபோன் எடுக்கலாம் போயிடுவோமா? நாங்கெல்லாம் பைப்பேறி வருவோம்டி பார்க்க. காலையில் நீ நினைச்சு யார்ட்டையும் முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன். வெயிட் பார்த்தேன், 58 kg. கார்டில் என்ன வந்துச்சு தெரியுமா? நினைச்ச காரியம் கை கூடுமா? இது முக்கியமான விஷயமா? நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? நேத்து கனவு கண்டேன். என்ன கனவு? சர்ச்சில் நமக்கு கல்யாணம்.
குடி கைய நல்லா பிடிச்சுக்க. தமிழாகிய நீ சுதந்திர குடியை திருமணம் செய்ய சம்மதமா? அம்மே அடியே தூங்கோ. ஏய் என்னது, சர்ச்சில் கல்யாணம், அப்புறம் எப்படி ஐயர் தாலியை எடுத்து கொடுப்பாரு? கனவு அப்படிதானே வந்துச்சு. ஒரு முக்கியமான மேட்ரு, அதுக்கப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் மலிப்பு மட்டுமே 500 ரூபாய். தலவாணி வரைக்கும் உனக்கு பிடிச்ச பிங்க் கலர். செல்லம் பப்பட்டு. ஏய் என்னடி, பையனா பொண்ணா? மாப்ளா என்ன குழந்தை? ஏய் என்ன குழந்தைடி? பப்பட்டு. அதுக்குள்ள எப்படி குழந்தை? கனவு அப்படிதானே வந்துச்சு. டேய் என்னடா நடக்குது இங்க, எனக்கு கிறுகிறுன்னு வருதுடா. பெட்ரோல் புள்ளிக்காரன் பார்த்தா பீர புள்ளின்னு பிடிச்சிட்டு வாங்கடா. இவன் கம்பத்து மேலே ஏறின்னு ஜெனிவா பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு இருக்கேன். இந்த மாதிரி நள்ளிரவில் சுதந்திரம் வாங்க வந்திருக்கான நம்ம ஃப்ரெண்டு. அடாடா அடாடா. சரி சீக்கிரமா போ, யாராவது பார்த்துட்டு போறாங்க. போகணுமா? போ. உனக்கு காவிய குயிலான்னு பட்டம் கொடுத்தது என் தப்பு தான், போடா. அண்ணா தமிழ்நாட்டில் பட்டம் கொடுத்தா தலைக்கு மேலே ஏறிடுவாங்க என்ன, இப்போ புரியுது அண்ணே. மனசுல சூர காத்தே அடிக்குது காதல் பூத்தே. மனசுல சூர காத்தே அடிக்குது காதல் பூத்தே. நிலவே சோறூட்டுதே, கனவே தாளாட்டுதே, மின்னல் ஓசையும் காதிலே கேட்குதே. கண்ணே உன் சொல்லில் கண்டேன் அறியாத தாய்முகம். பொல்லாத நெஞ்சில் வந்து புது ஒளி பாய்ச்சதே. கண்ணிலே இல்லையே காதலும், நெஞ்சமே காதலின் தாயகம். அடிக்குது காதல் பூத்தே.
நிலவே சோறூட்டுதே கனவே தாளாட்டுதே மின்னல்லோசையும் காதிலே கேட்குதே உந்தன் வாசனை வானவில் காட்டுதே. சந்தோஷமாக தான் சார் போயிட்டு இருந்துச்சு எங்கள் லவ். கொடியோட அண்ணன் சேகரும் அவன் ஃப்ரெண்டு ஜில்லாக்கியும் வேற ஒரு பிளான்ல இருந்தானுங்க சார். ஏய் செக்யூரிட்டி, வாட்ஸ் ஹேப்னிங் மேன்? திஸ் இஸ் அ கோல் கார்டு, ஓகே? வித்ட்ரால் லிமிட் இஸ் 25,000. பட் ஐ மேனேஜ் டு கெட் ஒன்லி 10,000 ஃப்ரம் தி மெஷின். வாட்ஸ் ஹேப்னிங் ஹியர்? என்ன சார் என்ன கேக்குறீங்க? சீ, டோன்ட் ஆக்ட் இன்னசென்ட், ஓகே? ப்ளீஸ் கால் தி பிரான்ச் மேனேஜர், டு சம்திங் அபௌட் இட். என்ன சார் யார்கிட்ட வந்து கத்துனீங்க? You again and again acting innocent. Hey, please do. Damma, you account la cash na ellanu kattinga. How dare you talk to me like that? Adi, orambu. Hey, mudra chotta. Sir, ide vandi nu sir. Hey, paaru na, paana. Hey, enna mudra pa. Achi, achi. Hey, paaru na kadikra. Hey, patti nee olinga. Hey, urpa, urpa, urpa. Paana, paaru na. Hey, avula da. Taaru maara iru nee. Paathuga. Poppa, poppa. Hey, dambe. Om namah Shivaya. காலையில் வீட்டை விட்டு கிளம்பும்போது ரெண்டு குடும்பத்துக்கு விளக்கேற்றணும்னு தான் வேண்டிக்கிட்டு கிளம்புறேன். ஒன்றை முடிச்சுட்டான். வணங்கண்ணே. என்னடா எலெக்ஷன்லாம் வருது, பெரிய அண்ணன் சொல்லி கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்க. பெரிய அண்ணனுக்குலாம் பவர் இல்லைடா, சின்ன அண்ணனுக்கு தான் அப்டேட்டாக இருங்கடா. சின்ன மாட்ட சொல்கிற போ, போ வரண்ணே, போ போ. குடிக்க விட மாட்டானு சேகரே. ஏய் ஏண்டா டல்லாக்குற, வேலை பிடிச்சிண்ணா? ஆ, பெரிய வேலை, கலெக்டர் வேலை, போனால் குடியா போச்சு. ஏய் இங்கே பாடுறா, 3 லட்சத்தை மாவட்டத்துக்கிட்ட நீ தானே கொடுத்த? ஆமாண்ணா. நான் சுகராக சொல்லிட்டேன், படிப்பு முடிஞ்ச உடனே பாப்பாவுக்கு வேலை கன்ஃபார்ம். வட்டிக்கு பணத்தையும் வாங்கி கொடுத்துட்டு கண்டு தெரியாத உன் தங்கச்சியை கட்டிக்கிறேன்னு நிற்கிறான் பாரு. உன் தோஸ்து ஜில்லாக்கு பெரிய மாசுரா. மாசுரா நீ மாசுரா. கர்ணனும் துரியோதனும் ஏன்டா நார்த்து மெட்ராஸ்லேருந்து பிறந்தீங்க? நான் எமோஷன் ஆகிடுவேண்ணா, எமோஷன் ஆகிடுவேன். ஆவுடா, குடிச்சிட்டே ஆகும், எமோஷன் ஆகிடுவேன். டேய் குடிடா, வேடிக்கை பார்த்துக்கிட்டு. நான் கூட பயந்தேன், தேன் எடுக்கிறவன் தினேஷு, அதை நக்கிட்டு போகிறவன் கணேஷன் ஆகிடுமோன்னு. துட்டு நீ கொடுத்து வேலை வாங்கி தருவேன், எவனோ கட்டிக்கிட்டு அனுபவிப்பான். நல்ல வேலையா நீங்களே சம்மந்தி ஆகிட்டீங்கடா. மாசுரா போட. ஒரு நிமிஷம். ஹலோ அம்மா. என்னம்மா என்னது, ஸ்ட்ராபெரியா? இப்போ அந்த ஃப்ளேவர்லாம் கூட வருதா? டென்ஸா? இன்னைக்கு சிவராத்திரி தான் போ மச்சான். உன்னை உன்னை நினச்சா எனக்கு ஆயோதம் மச்சான். சாப்பிட்றடே, இது மேலே எனக்கு யாருமே பண்ணதில்ல மச்சான். ரொம்ப தேங்க்ஸ்ரா. தண்ணி அடிச்சிட்டா மட்டும் கும்பகோணத்துலேருந்தே தண்ணி வருதப்பா. கரெக்டாக பேசி விட்டேண்ணா. 10 வயசுலேருந்து வேலை பார்க்குறேண்ணா. வாழ்க்கையில் ஒரு ஒரு நல்லது நடந்ததுலண்ணா. இது எனக்கு கரெக்டுண்ணா. கண்ணகி எனக்கு இப்போ சேஃப்ண்ணா. இப்போல்லாம் எவ்வளையும் நம்ப முடியலண்ணா. ஆமாஞ்சி, மனசு வச்சுட்டாளுங்க ராத்திரிக்குள்ளே போயிட்டு வந்துடுவாளுங்க. ராத்திரிக்குள்ளையா? நீ வேற ரசா இருக்குள்ள போயிட்டு வந்துடுவாளுங்க தெரியுமா உனக்கு? என்னடா சொன்ன மோகன, பொம்பளைங்களை திட்டுறதே ஒரு பேஷனாக வச்சுட்டு அலையிறீங்களாடா? இங்கே பார், ஒவ்வொருத்தையும் சாமி, உன்னை பெத்தவளும் சாமி, துட்டுக்கு வந்து படுத்துட்டு வலியிலையும் சிரிக்கிறாளே அவளும் சாமி தான்டா. பொம்பளை வலியை பூர்ணமாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆம்பளை கூட இந்த உலகத்தில் இல்லைடா. ஏய் நான் கமிஷனுக்கு வேலை பார்க்குறவன் தான், ஆனால் பாவ புண்ணியம் உண்டுடா. அந்த பிள்ளைய மட்டும் நீ ஒழுங்காக வச்சு காப்பாற்றலை, ரொம்ப நாஸ்தியாடுவடா நீ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பாராக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இளங்கோவோட ட்ரெயினில் பொருள் விற்கிற பிள்ளைகள்லாம் இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க. கிறிஸ்மஸ் ஒர்க்கெல்லாம் அவங்களே எடுத்து பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. நன்றே செய், அதை இன்றே செய்யு. மறைந்து வீக்கராமசம் வீக்கன்னு சொல்லிட்டார் ஃபாதர்.
wonder, wonder. God has created chemistry in their hearts. என்ன கெமிஸ்ட்ரி உங்களுக்கு தான தெரியும்? கலர். இந்த இளைஞர்களின் முகத்தில் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை பார்க்கிறேன். ஆமா ஃபாதர், விவேகானந்தர் கேட்ட 100 இளைஞர்கள்ல நாங்க ரெண்டு பேர் ஃபாதர். இயேசுநாதரோட 12 சீடர்கள்ல நாங்க ரெண்டு பேர் ஃபாதர். மொக்க மோகன். வண்டர் வண்டர். இந்த இளைஞர்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை வீண் போகாது. வண்டர் வண்டர். ஆகவே இவர்களை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். இயேசுவே, இந்த நேரத்துல கரண்ட் கட் ஆகணுமா? குஜராத் மாதிரி தமிழ்நாடு மின்மிகை மாநிலமா மாறணும்னு ஒரு பிரார்த்தனை வைக்கணும் ஃபாதர். வண்டர் வண்டர். மைக்கேல். எஸ் ஃபாதர். வண்டர் வண்டர். இருமா இருமா, உன்னால என் மானமே போச்சு. பாக்கட்டுமா? என்னப்போ பேசாத. எங்க அண்ணன் வரைக்கும் கூட நியூஸ் போகும். அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். தமிழ், எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் நினைச்சது எதுவுமே நடந்ததில்ல. எங்க அப்பா ரொம்ப பாசமா இருப்பாரு, அதனாலயோ என்னமோ சீக்கிரமே போயிட்டாரு. அதனால உன்னை நினைச்சால எனக்கு பயமா இருக்குடா. என்ன விட்டுற மாட்டியே? கேன, நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா? அண்ணங்கிட்ட போய் பேசுறேன்னு சொன்னாலும் வேணான்ற? அதெல்லாம் வேணாம். சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவனை தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சா என்ன வேணாலும் பண்ணுவான். நீ என்ன விட்டுறாதடா. இந்த பாரு, 75,000 சேர்த்து சந்திரபாபு உன்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். அவரும் கொஞ்சம் காசு தரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த காசுல மோர் மார்க்கெட்ல கடை ஒன்று எடுக்க போறேன்னு தெரியுமா? நம்ம முருகேசன் கிட்ட சொல்லி மறைமலை நகர்ல வீடே பார்க்க சொல்லியாச்சு. அவங்களும் உங்க மேல ஒரு கரக்கத்துல தான் இருக்கும். விட்டுறாதா விட்டுறாதண்ணா, எவனா உசுர விட்டுருவானா? ஃபோன் பண்ணிட்டேன், அவரும் பணத்தை எடுத்து வச்சிட்டேன்னாரு. எங்க எல்லாருக்கும் அவர்தான் காட் ஃபாதர் மாதிரி தெரியுமா? யாரு? அந்த ரெண்டு பொண்டாட்டிக்காரர் தானே? எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பெரிய மனுஷன் அவருதான். எல்லாம் பெரிய மனுஷனாயா? காலங்கத்தில எங்களை முருகன் கோயிலுக்கு அனுப்பும்போதே நினைச்சியா இதுல ஏதோ ஒரு உருக்குத்து இருக்கும்னு? சரி, உள்ள கால எடுத்து வச்சேன்னு வையே, கெண்டக்கால் நரம்பா அறுத்துப்பிடுவா. அறுத்து அறுப்படியே அறுப்ப. நீ எனக்கு உள்ள வரும்போது எனக்கு இப்படித்தான் இருந்திருக்கும். எல்லாம் என்ற வயிற்றுச்சல் தான். நீ வாங்க என்ன உள்ளார. நீ கூடு சாமி. எப்படியோ போய் தொலைங்க. ஆடியா ஆடு. அவ கிடக்குறாங்க. தேங்க்ஸ் கா. குடுக்கா. ஏ தள்ளு. நீ வாகன்னு பழதுகால எடுத்து வச்சு வா. உள்ளார பாலும் சக்கரையும் வச்சிருக்கேன், போய் பாயசம் போட்டு எடுத்துட்டு வா. சரிங்கக்கா. ஆமா, எந்த கோயில்? திருவேற்காடுக்கா. சோ, ஆள மாத்தினாலும் கோயில மாத்த மாட்டேங்கிற அந்த மனுஷன். வாழ்த்த வயது இல்லை, வணங்குகிறோம் ஐயா. மீடியாக்குலாம் நியூஸ் குடுக்கலையானே? ஏய், இதெல்லாம் சேசிங்கள் நடந்து போச்சுடா. அதான் உங்ககிட்ட சொல்ல முடியல. அப்படி என்ன? தமிழே, அக்கா கையில போய் காசு வாங்கிக்கடா, ரொம்ப ராசியான கைடா. சரிங்க. ஏய், அந்த பணத்தை போய் எடுத்துனுவா. சுகந்திரகுடி, தமிழ் உன்னை பத்தி ரொம்ப சொல்லியிருக்காமா,
நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உங்க ரெண்டு பேரு கல்யாணத்தை என் தலைமையில ஜாம் ஜாம் நடத்துறமா? என்ன எம்ஜி இந்த தலைமையிலயா? ஏய் பணத்தை கொடு. தமிழே கருப்பு சாமியை நினைச்சுக்கிட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு போடா. எல்லாம் நல்லபடியா நடக்கண்டா. கிளம்பே கிளம்பே, சாமி கும்பிட்டு போலாம் வா. ஐயா கருப்பு சாமி, இந்த ரெண்டு குழந்தைகள நல்லபடியா காப்பாத்தப்பா, பக்கத்துணியா இருக்கணப்பா. குடி வாய. தமிழ் என்னடா அது? மா எந்திரிமா, என்னடா அது? நீங்க நல்லா இருப்பீங்கடா அண்ணா சொல்றேடா, நீங்க நல்லா இருப்பீங்கடா. ரொம்ப நன்றி, நல்லா இருப்பீங்கடா. சௌந்தரா, சௌந்தரா. அப்பா போய் அம்மா கூப்பிடு, போடு. அம்மா சௌந்தரா கை நீட்டுமா, கை நீட்டுமா, இங்க காட்டு. இது இல்லம்மா அந்த கை நீட்டு. கத்திரிப்பு கலக்குது பாரு, அது உனக்கு. சுந்தரம் நீ அதிர்ஷ்ட காரியமா, உனக்கு பொருத்தமான மாப்பிள எங்கடா கிடைப்பான்னு தவிச்சுன்னு நான் நான் கட்டிக்கிறேன்டா நண்பன். எவன் சொல்லுவான் சொல்லு, இந்த காலத்துல உன்னை ராணி மாதிரி வச்சுக்கோமா. ஏய் சர்ச்சில் சொல்லிட்டேன், வர 10ஆம் தேதி நிச்சயதாம்பளம். சுதந்திரம் உனக்கு படிப்பு முடிஞ்ச பிறகு தான் கல்யாணம், படிப்பு தான் முடிய போகுது இல்ல. ஏய் எங்கடி பிறகு பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், போய் மாப்பிள்ளைக்கு சொல்ல வச்சு போ, போ சீக்கிரம் வட. கொஞ்சம் நில்லுங்க. என்ன மூணு நாள் ஆளைய காணோம்? எங்கெங்க, முதலே இல்ல, அப்புறம் வியாபாரத்துக்கு வருது. இந்தாங்க இளங்கு, பொறத்தியாட்டில நான் பணம் வாங்க மாட்டேங்க. நான் என்ன பொறத்தியாரா? இத பட்டி முதல் மா திருப்பி கொடுத்துறேங்க, வரேங்க. என்ன பிஎம் குட்டி? அது சரி பிஎம், ஒண்ணு எப்படியா இருக்கு? சிறப்பு, உனக்கு தோதான பொறப்பு அதிகம், ரொம்ப அதிகம். பட் உன்னெல்லாம் நம்ப முடியாதியா, அரக்கோணத்துல படுத்த அழகின்னு சொல்லி ஒரு நரம்பிய கோத்து விட்ட. நல்ல வேலை குணா பார்த்து சொன்னான். என்ன தம்பி, பல பேருக்கு நம்ம மார்க் போட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே கலா மாஸ்டருக்கு அடுத்தது மார்க் போறதுல நம்ம திங்கலையா? குடி தமிழ், குடி இங்க வா. வெரி குட் மார்னிங் தமிழ், வா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இரு இங்க ஒரு முக்கியமான மேட்டர் போயிட்டு இருக்கு. யோ பிஎம் சொல்லு தமிழ், யாருக்கு என்ன மார்க் போடுவேன்? என்னயா பேசவே மாட்டேங்கிற தமிழ? சொல்லியா சும்மா இருறா. யோ தேருமா தேராதா தங்கடா. யோ பிஎம் சொல்லியா சும்மா இருறா. என்ன குடி பாசாதாவியா? குடி உள்ள போது பாடுறா. ஏ குடி நில்லு, கேட்டு எதனா பண்ணலாம். ஏ குடி பண்ண வேண்டியது இருக்கா? போலாண்டி. குடி டேய் தமிழ்,
கொடி. ஏய் கொடி, என்னாச்சு? தமிழ், கொடி இங்க இல்லையே, கிளம்பிட்டா. அவ்வளோ உங்க அண்ணன் மாதிரியே தான் இருக்கான். அவ்வளோ பொருள் பண்ணாத பண்ணிட்டா பெருசா ஒண்ணு. கொடி, ஏ கொடி நில்லு, என்கிட்ட பேச. என்ன விட்ற ப்ளீஸ். இப்ப நான் என்ன பண்றேன்? இப்படி பண்ற நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியணும்ல? கிரிக்கெட் பேசாத. ஏ கொடி, பேச மாட்டேன்ல. உன் குரல கேட்டா ரோசி சிஸ்டர் ஞாபகத்துக்கு வருவாங்க. அதான் நீ அடிச்சல்ல, அப்ப ரத்தம் வந்துச்சு. அதான் நீ ஒண்ணு வேண்டாம், புரிஞ்சுக்கிட்டல்ல. போடி, இதான் தமிழ். ஓ மட்டும் இந்த காயமும் நீதான், எனக்கு ஒண்ணும் வலிக்கல. எப்படி நம்ம ஃபீலிங்ஸ்? வண்ட மூஞ்ச பாரு. அன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன், அப்ப நீ அப்படி பேசினதுனால கோபம் வந்துருச்சு. எங்க அண்ணா அவன் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் 10ஆம் தேதி நிச்சயம்ன்றான். என்ன நடக்கும்னே தெரியல, எனக்கு பயமா இருக்குடா. எதுக்கு பயம்? முன்னாடியே தெரியும், நான் ஏற்கனவே யோசிச்சேன். அதுக்கு முன்னாடி 9ஆம் தேதி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் பதிலியே காணோம், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். கூடி எல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன், நீ வந்துரு. வருவல்ல? வந்துடுறேன்டா. கூடி கண்டிப்பா வந்துருவல்ல? வந்துடுறேன்டா. நான் பாத்துக்கிறேன் கொடி. சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாம். ஏய் ஒரு நிமிஷம் கொடி. வா கொடி. ஏய் கொடி, ஒரு நிமிஷம் நில்ல. நீ எப்படி இருக்கணும் ஒரு வாடி பாத்துக்கவா. இல்ல, நீ எப்படி இருக்கணும் ஒரு வாடி பாத்துக்கவா. என்ன பாத்துக்கிறேன்? என்ன பண்ற? கண்ணால எதையோ காணாய்.
படும்படி ஓரவாடும் கனவே தொடருதே. நினவாகும் கனவே அருகிலே உன்னை தூக்கி சுமப்பே கருவிலே. மடிவாசம் போதும் உறங்கவே நீதானே சாகா வனங்களே. நீ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பேசிட்டியா? காலையில் 9 மணிக்கெலாம் வந்துடுறேன். மேரேஜ் முடிஞ்ச அப்புறம் ஒரு வாரம் மறைமலை நகர்லேயே இருந்துக்கலாம். சரி, நீ ஃபோன் பண்ணு. ஏய் வெயிடா, சும்மா இரு. முதல்ல கல்யாணம் முடிட்டோம். ஏய் பக்கத்தில் யாராவது இருக்க போகிறாங்கடா. பத்து ரோல் பண்ணுறது பயிட்டியாவா? எங்கேயாவது கொடுப்பான் மூணு லட்சம்.
வீட்டுல தான் பாருக்கு வந்து வாங்கிக்க என்னால முடிஞ்சது ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து தரேன்பா. நன்றிண்ணா. என் நிலைமை சரியில்லை தமிழ். இப்ப எல்லாமே கனவு கையில போயிடுச்சுடா. வெத்தலை பாக்க கூட அவ கையை தான்டா எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆம்பளை திமிரல ஆனதுக்கெல்லாம் இப்ப அண்ணு வச்சு நிக்கிறேன்டா. என்னை மன்னிச்சிடுறா தமிழ். பரவாயில்ல தமிழ், வச்சுக்க. உங்க கஷ்டத்துல எனக்கும் பங்கு இல்லையா? தேங்க்ஸ் சங்கீதா. அவளை கூட்டு வந்துடுறா. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டயும் சொல்லிடு. புயல இதில் 1 லட்சம் ரூபா இருக்கு, வச்சுக்க. திடுதிப்புன்னு சொன்னதால என்னால் பூரா காசையும் பட்டமில்லடா. இல்லைனா மொத்தத்தையும் நானே கொடுத்துருப்பேன். பத்திரமா வச்சுக்கோ. அவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணேன். சரிங்க. நான் நைட்டு சைதாப்பட்டியில் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரிங்க. சரியா? தேங்க்ஸ் அண்ணா. பாத்துரா. ஓகே சண்ணா. பத்திரண்ணா. சரிப்பா தமிழ், மொத்த பணம் கரெக்டாக இருக்கான்னு எண்ணி பார்த்தியாப்பா? அண்ணே கரெக்டாக இருக்குண்ணே. இளங்கோ நகை வைக்க போயிருக்கானே, அதுவும் வந்துடுறேண்ணே. சரிப்பா, தைரியமாக இரு, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரியா? சரிண்ணே. கொடிக்குதான் போனே போக மாட்டேங்குது, அதான் இன்னமோன்னு இருக்குண்ணே. தமிழ், நீ ஒன்றும் பயப்படாதப்பா. நீ அங்கே தானே போகிற? அங்கே போயிட்டு எந்நேரமாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, பேசிக்குவோம். சரியா? சரிண்ணே. சரி அப்போ போவோமா? சரிண்ணே. அம்மா வரமா? தைரியமாக போயிட்டு அடக்கண்ணே. ஏன்பா நாகராஜன் கூட கூட்டிகிட்டு போனால் கேட்க மாட்டேங்கிறேன். இல்லைண்ணே, கவாசனை சைதாப்பட்டில் வந்து கூப்பிட்டு போகிறேன்னாரு, நான் போயிடுவேண்ணே. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, எதாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. சரிண்ணே. இந்த சர்ச்சு தான் உள்ள எட்டுவா. கொஞ்சம் டேய் அவன்தான்டா. சொல்லு தமிழே. கொடி அண்ணன் தானே? சரி, ஊட்டாண்ட இருக்கான்ப்பா. எங்க பணத்தை ரெடி பண்ணிட்டேங்க. கொடி எங்கங்க? சுதந்திரம் ஊட்டலாம்ப்பா இருக்கு. என் பணத்தை எத்துக்கணும் வந்துரு. சார் ஊட்டாண்ட வந்துரு. என்ன யோசிக்கிற? நான் என்ன லவ்வுக்கு எதிரியா பிரதர். என் பணத்தை கொடுத்துட்டு சுதந்திர கூட்டின்னு போ.
தங்கமா வாழு, நான் வந்து ஆசீர்வாதம் பண்றப்பா. நான் வந்துடுறேங்க. சரி வா வா, குடிக்கிட்ட பேசணுங்க. நான் வேண்டா வந்துருவா மச்சி. வா ஊட்டாண்ட போலாம். ஆமாம்மா, எங்க அங்கேருந்து 3 மணி நேரம் ஆகுது. இன்னத்துக்கெல்லாம் பாட்டிலோட உட்காந்துருக்குங்க, கருமை முடிச்சுதுங்க. ஆ சரிக்கா, காலையில் பேசுகிறேன் நான். சார் நீ போல தானே. ஏய் யாருமா இந்நேரத்தில் ஒத்தல் நிக்கிற? உனதான் யாரு சார்? காலையில இருந்து நிக்கிற முதல்ல ஏன் பாருங்க சார். போகணும் சார், என் பணத்தை கொடுத்துருங்க சார். போலிங் பார்க்கு யாரும் வெளியே வர சார். ஏமா கண்ணு தெரியாத புள்ள இந்நேரத்துல ஒத்தையில வந்துகிட்ட.
ஹலோ சொல்லுண்ணே, 5 மணிக்குள்ள வந்துருவோண்ண, நேரம் அங்கே வந்துட்டுருக்கோம். சார் என்னம்மா? இந்த ஃபோனை கொஞ்சம் தரீங்களா ப்ளீஸ்? இந்தம்மா இங்கே. தேங்க்ஸ் சார். தேர்தல் பூரா போடு, இப்படிதான் ஊர் பூரா சொல்லி திரியறானுங்க. பஞ்சாயத்துக்கு வரப்போறானுங்க. அப்ப லூசுனா மக்கள் தான். என்னம்மா லைன் கிடைக்கல? லைன் கிடைக்கலையா? ஆமா சார். இங்க எங்க கூட போன் வந்தா கொஞ்சம் தரீங்க? வந்தா தரேன். என்னடா மச்சான், திருப்பேத்தான்டா அவன், டாமர் போனை எடுக்க மாட்டான். அவன் என்னடா கலாய்க்கிறான், அவன் துட்டு மட்டும் கையில வரட்டான். அப்பமா இருக்குது அவனுக்கு. பாருங்க சார், இட்லி பணத்துல இந்தியா ஊடி வச்சிருக்கானுங்க. கட்சி தலைவர் மாதிரி எல்லாரும் கிரிட்டிக்கலா யோசிக்கிறானுங்க. பாதி சப்ளை இப்படிதான் சார் நடக்குது. இது எத்தனை? தெரியல சார். இது தெரியுதா? சார் உன்னை பார்த்தா ஒரு பாவமா இருக்கு. எதுக்கே இங்கெல்லாம் வந்து மாட்டிக்கிறேன். இங்க இருக்கிறவங்கள ஒரு மாதிரி பட்டவங்க. நான் இருந்தது உனக்கு நல்லதா போச்சு. எங்க போனோம் உனக்கு? சைதாப்பேட்டை சார். வா, நான் கொண்டு மெயின் ரோட்ல விடுறேன். இந்தா உன் பணம் என் கையில பத்திரமா இருக்கு. வா. இறங்கிய பத்திரமா. பணம் பத்திரமா வச்சுக்கோங்க. எப்படி இருக்கீங்க? ஒரு வாடி பாத்துக்கவா. என்னையா பாத்துக்கிறேன் சார். ஓகே ஓகே, சரி சரி, பார்த்து பத்திரமா க்ராஸ் பண்ணிப்போ. என்ன? தேங்க்ஸ் சார். சீக்கிரம்
பாவ யாரோ அடிச்சு போட்டு போயிட்டாயம்மா, பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு உன்னை கொண்டு விட்டுறேம்மா. சரி சார். கோடையில மழை போல என் உயிர நீ இருக்க, வடையில் வனலாக வருவே ஓம் கூட, காலை இளங்கதிராக கண்ணருகே நீ இருக்க, மாலை வரும் நிலவாகி தொடுவேங்கா தோட. போன சன்மத்தில செஞ்சதாவோ இதுவோ, இன்னும் கோடி சென்ம கூட வரும் உறவோ. போன சென்மத்தில செஞ்சதாவோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நானே கொண்டாந்து விட்டுறேன். பரவாயில்ல சார், வார்டன் வந்துட்டாங்க, நாங்க போயிடுறோம். சரிம்மா, பார்த்து கூட்டிட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும்மா சார். என்னம்மா? அந்த அடிபட்டவருக்கு இப்போ எப்படி இருக்கு? நினைவு திரும்பலம்மா, டாக்டரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அதுதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சார் நான் அவரை பார்க்கலாமா? சொல்லும் வார்த்தையில் நேசமும் இல்லை, உண்மை காதலை பொறுத்த மட்டில் எந்த மாற்றமும் நிகழ்வதில்லை, ஆசைகள் தீரும் மட்டும் கொள்ளும் அன்பினில் அழகு இல்லை, வெந்து போகிற வேளையிலும் அன்பு தீ என்றும் அணைவதில்லை. உருவெது வடிவெது கொண்ட உறவுகள் உணர்ந்து தொட, இருளது ஒளியதுவோ ரெண்டு இருதயம் கலந்து விட. கிராமத்துக்கும் போய் விசாரிச்சோம், அங்கேயும் வரல. ரெட்டிபாளையம் குரூப் வரையும் போன் பண்ணி விசாரிச்சிட்டமா, எங்கேயும் வரலன்னு சொல்றாங்க. ஏய், அவன் எங்க ஓட்டான்றே நம்பமாட்டியா நீ? இங்க வந்து உட்காருங்கடா. சீ, வா. அந்த பொண்ணுக்கு வர இஷ்டம் இல்லங்க, போயிடுங்க பேசாம. அம்மா நீங்க வரமா, அவ கூட சேர்ந்துங்க, அனுப்பிடுங்கமா அவளை, கல்யாணம் பண்ணிடுங்க. கோடையில மழை போல என் உயிர நீ இருக்க, ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க. கூட காலை இளங்கதிராக கண்ணருகே நீ இருக்க, மாலை வரும் நிலவாகி தொடுவேங்கா தோட. போன சன்மத்தில செஞ்சதாவோ இதுவோ, இன்னும் கோடி சன்மம் கூட வரும் உறவோ. போன சன்மத்தில செஞ்சதாவோ இதுவோ, இன்னும் கோடி சன்மம் கூட வரும் உறவோ. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, கவலைப்படாதம்மா, நிச்சயம் கோயில வந்துருவா. ஏய் நல்லா பாரு, நான் தான் சொன்னெல்லாம் செத்துட்டானே, ஊர்ல இருந்து வந்து நீங்க பாடியத்துக்கு பாருங்க. ஏய் அவளை பார்த்து சொல்ல சொல்றேன். மச்சி அது எப்படா பாப்பா? பாப்பா பாப்பா தொட்டு பார்த்து சொல்லுவா சீக்கிரம். அவ இது தமிழ் இல்ல பத்தி, அவ திமிர. ஏய் அவளை ஏய் நிறைய நீ வே திமிர் போட்டுடா. போறேன்.
ரெண்டு மாசம் கழிச்சு தான் எனக்கு நினைவு வந்துச்சு சார். அமரண்ணன் தான் குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாரு. உடனே குடியை பார்க்க தான் சார் வந்தேன். அது இங்கே இல்லை. சங்கீதா தான் அதை கடைசியாக பார்த்துருக்கு. அது யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் எங்கேயோ போயிடுச்சு சார். யாருக்கும் எதுவும் தெரியல சார். ரூமில் இவனும் அந்த பிள்ளைய இருக்கிற போட்டோ அப்புறம் தான் சார் பார்த்தேன். மனசு பக்குன்னு ஆகிப்போச்சு சார். வேனில் இவன் பக்கத்துலேயே அந்த பிள்ளை உட்காந்துட்டு வந்துச்சு. மனசு ஆறலையே சார். எங்கே சார் போய்டும் என்னை விட்டுட்டு? நான் அதை பார்த்துருவேன் சார். என் கூட என்கிட்ட வந்துடும் சார். அதை நான் பார்த்துருவேன் சார். நான் பார்த்துருவேன் சார். நம்ம பார்த்துருவோம் சார். மனசு தானையா எல்லாம்? வேற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் யாரும் வச்சுக்காதரா, நீயே உட்காந்து எழுதி கொடுத்துட்டு போயிடு. சரி சார். ஓகே ஓகே. முருகா சார், அந்த கட்டுரைக்கு தமிழ் கொடின்னு பேர் வைடா. சரி சார். தமிழ் கொடி, சுதந்திர கொடி, கடவுளிடம் மட்டும் சொல்லிவிட்டு உறவுகளும் நினைவுகளும் துரத்த எங்கோ போய்விட்டாள். தமிழ் அவளை தேடி தூக்கம் இல்லாமல் தேவாலயங்களிலும் ரயில் நிலையங்களிலும் ஒரு பைத்தியம் போல் தெரிகிறாள். என் வாழ்க்கையில் நான் தமிழை பார்த்தது மாதிரி நீங்கள் எங்கேயாவது எப்போதாவது சுதந்திர கொடியை பார்ப்பீர்கள். பார்த்தால் சொல்லுங்கள், தமிழ் இங்கேதான் இருக்கிறான். ஹலோ, யாரு? ராஜு முருகன் சாருங்களா? ஆமாங்க, நான் விகடன் வாசகர் பேசுறேன். சொல்லுங்க சார். ஹலோ, நான் ராஜு முருகன் பேசுறேன். சொல்லுங்க சார். தமிழ் எங்க? தமிழ் இந்தடா முருகன் சார்ரா. சார், தமிழ் விகடன் வாசகர் ஒருத்தர் பேசினாரு. மும்பை ரயில்வே ஸ்டேஷன்ல சுதந்திர கொடியை பார்த்தாராம். அது மும்பையில தான் இருக்கணும். நான் இங்க ஹைதராபாத்ல ஒரு ஷூட்டிங்ல இருக்கேன். நாளைக்கு சென்னை வந்துடுறேன். தமிழ் வந்து ஒன்னு அழைச்சிட்டு சார், மும்பை நீ ஆகே சலோ. ஹாம், மும்பை நீ யார் ஆகே சல். யா 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 யா
Thank you.
நீ எப்படி இருக்க? ஒரு தடவை பாத்துக்குவா, 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 பாத்துக்கிறேன், பாத்துக்கிறேன்.